சிதோ நகாக இந்த பிரபந்தத்தினுடைய வியஞ்சகத்துவம் பார்த்துட்டு இருந்தோம் அதுல வந்து அஹ் பதினாலாவது காரிக்கையனுடைய அஹ் விற்பி முழுக்க முடிச்சோம் அத இல்லையா சோ அனபேத திருஷ்யந்தேச்ச கவையாக அலங்கார நிபந்தனைக்கரசா அனபேட்சித்தரசாக பிரபந்தேஷு அப்படிங்கறது வரைக்கும் முடிச்சோம் இப்ப அடுத்த காரிக்கை ஆரம்பிக்கணும் பதினஞ்சாவது காரிக்கை இது வரைக்கும் நம்ம பார்த்தது எதுன்னா அசம்லக்ஷக் கிரம வியங்கியத்துல இருக்கக்கூடிய எல்லாம் பார்த்தோம் இப்போ சம்லக்யக் கிரம வியங்கியத்துல இருக்கும் பிரபந்தத்வனியை பத்தி சொல்றாரு சம்லக்ஷ்யக் கிரமம்னா என்ன நம்மளுடைய சப்தசக்தி துவனி அர்த்த சக்தி துவனி அதுலயும் உங்களுக்கு வந்து பிரபந்தத்துல பாசிக்கிறது அப்படின்னு சோ அனுஸ்வானோபமா ஆத்மா அப்படி பிரபேதா பிரபந்தேஷு பாசதே சோ அபி கேஷுச்சித் அனுஸ்வான உபமா ஆத்மா அனுஸ்வானோபமாத்மாங்கர்ச்சு அனுஸ்வானோபாங்கிறது சப்தசக்தி மூலம் அர்த்தசக்தி மூலம் இது ரெண்டும் அல்லது உபயசக்தி மூலம் அதையும் எடுத்துக்கலாம் இதை ஆத்மாவாக வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு துவனி யஹ உதாகிருதா யஹ பிரபேதா உதாகிருதா எந்த ஒரு துவனேகே பிரபேதா துவனியினுடைய பிரபேதமானது உதாகிருதா கூறப்பட்டதோ சோ யஹ அனுஸ்வான உபமா ஆத்மா அப்படி அனுஸ்வான உபமாத்மா அனுரணன அனுரண ரூப சம்லக்ஷியக் கிரம வியங்கிய ரூபமாக இருக்கும் எந்த ஒரு உதாகிருதா துவனேகேங்கிறது ரெண்டாவது லைன்ல இருக்கு எந்த ஒரு துவனியினுடைய உபமா இது பிரபேதமானது உதாகிருதா உதாகரணம் செய்யப்பட்டதோ சஹா அப்ப அந்த துவனியும் கேஷுச்சித்து பிரபந்தேஷு பாசதே சில பிரபந்தங்களில் தெரிகின்றன பாசதே இந்த காரிக்கைக்குதான் இப்ப கீழே விருத்தி போட்டிருக்காரு அஸ்ய அப்படிங்கிறது விவசித ரூப அதாவது கிரம அந்த கிரமமானது நன்கு அறியப்படுகின்றது அந்த வியங்கிய அந்த துவனி பிரபேதமானது யகா பிரபேதா உதாகிருதா த்வி முன்னாடி அர்த்த சக்தி மூலம் சப்தசக்தி மூலம்னு ரெண்டு வகைப்பட்டதுன்னு எப்படி சொல்லியிருக்கோமோ முன்னாடி சோ அதுவும் அந்தியும் அதாவது அந்த பிரபேதம் பிரபந்தித் தோத்தத்தை பிரபந்திரபந்தில் தோத்தத்தை தெரிகின்றன தவ்வாறு மது மதன விஜய் பாஞ்சன்யோக்ஷு யமவ காமதேவர சமாகமே விஷமபான லீலாயாம் யதாச்ச கிருத்ர கோமாயு சம்பாதாதோ மகாபாரதே அப்படின்னு மூணு இருக்கு இங்க மூணு எக்ஸாம்பிள்ஸ் குடுக்கறேன் ஒண்ணு மது மதன விஜயம் அப்படின்னு ஒரு டெக்ஸ்ட் அந்த ஒர்க்குல வந்து அந்த காவியத்துல மதுங்கிறது ஒரு அரக்கன் அவனை மதனம் நாசம் செய்யும் அதனால விஜயம் அடையக்கூடிய ஒரு விஷ்ணுனுடைய ஒரு கதை அதுல வந்து பாஞ்சஜன்யோக்திஷு அப்படின்னு இருக்கு பாஞ்சஜன்யம் அந்த சங்கு சொல்லக்கூடிய உக்தி அஹ் வார்த்தைகள் அதில் தெரிகிறதுங்கிறார் அதுக்கப்புறம் விஷமபான லீலான்னு ஆனந்தவர்தனன் எழுதினது அதுல காமதேவசிய சகச்சர சமாகமே அந்த காமதேவனுடைய சகச்சரன் சமாகமா அவனுடைய சேர்க்கை அதுக்கப்புறம் கிருத்ர கோமாயு இது எல்லாத்துக்குமே நம்ம வந்து லோச்சனம் பார்க்க போறோம் ஏன்னா சில எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு அதுல கரெக்டா நமக்கு புரியும் எதுக்காக இது பிரபந்தத்துல ரசவியஞ்சகம் இருக்குன்னு சொல்றாரு நீங்க லோச்சனத்துல உங்களுக்கு லொகேட் பண்றதுக்கு அந்த ஏததுத்தம் பவத்திலேருந்து படிச்சுன்னு வரேன் ஏததுத்தம் பவதி பிரபந்தேன கதாச்சித் அனுரணன ரூபத்யா தனி பிரபந்தத்தினால அனுரண ரூப வங்கியம் அதாவது சம்லக்ஷக் கிரம துவனியானது சாட்சாத்து வியஜ்யதே டைரக்டாவே நமக்கு வந்து பிரபந்தத்தினால வியங்கியமாக அறியப்படுகிறது சது ரசாதித்வனும் பர்யவசியதி இது வந்து போய் முடியறது வந்து ரசத்வனியில முடியறது வாஸ்தமா உங்களுக்கு இது வந்து ரசகங்க சொல்றார் ரசகங்காதரத்துல வந்து அசம் லட்சிய கிரம ரசத்வனின்னு சொல்லல சம்லக்ஷ கிரமமும் உங்களுக்கு வந்து அந்த இத பாக்கிறச்சே முழு பிரபந்தத்தை பாக்கறச்சே அது போயி ரசத்வனில தான் முடியறது அப்படிங்கிறார் இந்த இடத்துல உம் அஹ் ரசத்வனி சொல்ற இடத்துல அவர் வந்து இத ஒரு பாயிண்டா சொல்லுவார் காவி பிரகாஷக்காரர் எல்லாம் உங்களுக்கு வந்து வெறும் எங்க கிரமம் நமக்கு வந்து புலப்படலையோ அந்த இடத்துல மாத்திரம்தான் ரசத்வனின்னு சொல்றார் காவிய பிரகாஷக்காரர் வேற சம்லட்சிய கிரமத்திலையும் இருக்கு அர்த்த சக்தி மூலமாவோ இல்ல சப்தசக்தி மூலமாவோ பிரபந்தமாகவோ உங்களுக்கு வந்து ரசத்வனி இருக்குன்னுட்டு ரசகங்காதரத்துல அவர் சொல்றார் அதையே இங்கேயும் தான் இவர் வந்து மென்ஷன் பண்றார் லோச்சனத்துல சோ பிரபந்தேன கதாச்சித் அனுரணன ரூப வியங்கத்வனி சாட்சாத்து வஜ்ஜதே சது ரசாதித்வனௌ பரியவசிய மூலம் அர்த்த இருந்தா கூட அதுல இருந்து வரக்கூடிய துவனியானது நேர போய் உங்களுக்கு தான் முடியும் எது ஸ்பஷஷ்ட பூர்வோத்தரகிரம விஷய மத்தியேரம் அசங்க நீரசன்யா உத்தம் சார் அலம் ஒருவேளை அது ஒத்துக்களே வச்சுக்கோங்கலே நடுவுல ஒரு செக்ஷன் இருக்கு இந்த இடத்துல வந்து அசம் கிரம வியங்கியம் இருக்கு அப்படின்னு சொன்னோம்னா அது வந்து போய் உங்களுக்கு ரசத்வனியில முடியல அப்படின்னு ஒருவேளை சொன்னோமே ஆனால் எதி ஸ்பஷ்டமேவ நியா வியாக்கியாயத்தே ததா கிரந்தசிய பூர்வோத்தரஸ வியங்கிய விஷயசிய மத்தியே அதாவது ரெண்டு ஸ்லோகம் இருக்கு ஒரு இடத்துல ரசத்வனி இருக்கு இன்னொரு இடத்துல ரசத்வனி இருக்கு நடுவுல சில போர்ஷன்ஸ் இருக்கு இதெல்லாம் வந்து பிரயோஜனமே இல்லன்னு தூக்கி விளக்குற மாதிரி ஆயிடும் அப்படி கிடையாது ஆக்சுவலி அது எல்லாமே கான்ட்ரிபியூட் பண்றது மொத்த ரசத்வனிக்கு இல்லைன்னா இந்த பாஞ்சஜன்ய ஒரு சங்கு இருக்கே அந்த சங்கு பேசுறது அத ஒரு கேரக்டரா சொல்லி இந்த மதுமதன விஜயம்ங்கிற ஒரு நாடகமா இருக்கணும் அந்த நாடகத்துல இந்த பாஞ்சஜன்யம் வந்து ஒண்ணு பேசுறது அப்படிங்கிற விஷயம் எல்லாம் அவங்களுக்கு வந்து நீரசத்துவம் ஆபத்தியதே அதுக்கு வந்து ஒரு ரசமே இல்லாத தன்மை ஏற்பட்டுடலாம் அதுக்கு வந்து இந்த லீலா தாடன்னுட்டு ஒரு இது இருக்கு இந்த காதாவினுடைய சம்ஸ்கிருதம் வந்து ஒன்னும் ஸ்பஷ்டமா இல்ல அப்படின்னு சொல்றார் ஆனா அபினவ் குப்தருக்கு அது வந்து ஸ்பஷ்டமா இருந்திருக்கணும் அவருடைய காலத்துல நமக்கு தெரியல இன்னைக்கு சோ இத்தியாதயா இந்த ஒரு ஸ்லோகம் இருக்கு இத்தியாதயா பாஞ்சஜன்ய உக்தயா பாஞ்சஜன்யம் சொல்லக்கூடிய வார்த்தைகள் பிராகிருதத்துல இருக்கு ஆமா ஆ ப்ராக்கிருதத்தில் இருக்கு ச இத்தியாதயா உங்களுக்கு வந்து என்னாச்சு பாஞ்சஜன்ய உக்தயா ருக்மிணி விப்ரலப்த வாசுதேவ ஆசய பிரதிபேதன அபிப்பிராயம் அபிவ்யஞ்சயதிமணியினூல ருக்மிணிய ஏமாத்துவது வாசுதேவனுடைய ஆசயம் அந்த ஆசயத்தை பிரதிபேதன அதை உடைப்பதுங்கிற ஒரு அபிப்பிராயம் இது வந்து என்ன ஏதுன்னு நமக்கு வந்து ஒன்னும் புரியல ஜஸ்ட் படிக்கிறேன்னா சோ அபிவெக்தகா பிரகிருத ரசஸ்வரூப பரியவசாயி என்ன பிரகிருதமான ரசமோ அதுல போய் முடியறது அப்படிங்கிறார் தன்னுடைய மேபி வீரரசமா இருக்கணும் அந்த வீரரசத்துக்கு வந்து ருக்மிணிய வந்து ஏமாத்தி தூக்கிட்டு போகிற இடத்துல பாஞ்சஜன்யத்தை வந்து இவர் ஊதரா இருக்கலாம் பாஞ்சஜன்யத்தை வந்து இவர் இப்போ சங்கனுடைய சின்ன சங்குநாதம் கேட்ட உடனேயே சண்டை போடுறதுக்கு தானே எல்லாரும் ரெடி ஆயிடுவா சோ ஒருவேளை ஒரு ஐடியா மனசுல புரிஞ்சுக்கிறதுக்காக நான் சொல்றேன் எனக்கு வந்து டெக்ஸ்ட் வந்து பார்க்கல அந்த டெக்ஸ்ட் அவைலபிளா இல்லையான்னு தெரியல அதனால ஜஸ்ட் ஒரு ஐடியாவுக்கு நான் சொல்றேன் இப்படி இருக்கலாமோ அப்படின்னு சோ ஒருவேளை ருக்மிணியை வந்து ஏமாத்தி தூக்கிட்டு போற சமயத்துல வாசுதேவனுடைய வந்து ஒரு இத உடைக்கிற மாதிரி தட் இஸ் அவர் வந்து திருட்டுத்தனமா எடுத்துன்னு போக கூடாது எல்லாரோடய சண்டை போட்டுதான் ஏன்னா அந்த இடத்துல வந்து சிசுபாலனுக்கு ஓட சண்டை போடுறாரே அதுக்கப்புறம் வெளில வர்றச்சே இன்னொரு ஒரு அரசனோட சண்டை நடக்கிறது அவருக்கு அப்படி அந்த ஒரு வீரத்தை காண்பிக்கிற மாதிரி இருக்கணும்னு இருக்கலாம் சோ பிரகிருத ரச பரியவசாயி அப்படி ஒரு இருக்கு அடுத்தது வந்து விஷமபான லீலால வந்து சகசராக வசந்த எவ்வன மலையானிலதயா தை சக சமாகமே மன்மதனுக்கு வந்து கூட இருக்கக்கூடிய ஹெல்பர்ஸ் யாருன்னா வசந்த ருத்து அதுக்கப்புறம் எவ்வனம் அப்புறம் மலையாச்சலம் இவைகள் எல்லாம் வந்து சேர்றது இத்தியாதயா யவ்வனசிய அடுத்ததும் ப்ராக்கிருதத்துல இருக்கு அந்த ஸ்லோகமோ ஹம் விஷமபான லீலான்னுட்டு அதுலயும் வந்து உங்களுக்கு ப்ராக்கிருதத்துல இருக்கு அதுவும் பிரகிருத யவசாயியா தான் ஆயிடுறது அந்த இடத்துல உம் இது வந்து இது வந்து எவ்வனம் பேசறது எவ்வனமே உருவெடுத்து ஒரு மனுஷ ரூபமாக வந்து பேசினா எப்படி இருக்குமோ அந்த ஒரு ஒரு சென்டென்ஸ இங்க போட்டிருக்காரு அத வந்து ஸ்லோக ரூபமா இருக்கு எவ்வனசிய உக்தயா தன் நிஜ வியஞ்சிக்காக அந்த எவ்வனம் தன்னுடைய ஒரு ஸ்வபாவத்தை தெரிவிக்கிற மாதிரி இருக்கு அது போய் பிரகிருதமான சுங்கார ரசத்துல போய் முடியுமாவாக இருக்குமோ இல்லையோ ஒரு மன்மதன் வரா மன்மதன் வன்றதுனால அவனுடைய அஹ் வருகையினால நாயிகா நாயக பாவம்ங்கிறது உங்களுக்கு ஆக போறது அந்த அவனுடைய வருகையில மன்மதன் பேசுறத விட யவ்வனம்ங்கிற ஒரு ஒரு தசையே ஒரு உருவெடுத்து பேசுற மாதிரி இருக்கு இருக்கு இதெல்லாம் வந்து அப்புறம் நீரசமா போயிடுமே இது வந்து எவ்வளம் பேசுறதுன்னா இதுல நாயிகா நாயக்கன் அவெல்லாம் இல்ல ஆனா இதெல்லாம் ஏதோ ஒரு விதத்துல உங்களுக்கு உத்தீபனமாயி அது ரசத்தினுடைய ரசத்வனியில பரிவியாசனம் ஆகிறது சோ பிரபந்தம் முழுக்க உங்களுக்கு வந்து ரசத்தை தெரிவிக்க கூடிய ஒரு சக்தி இருக்கு கடைசியில சொல்லக்கூடிய எக்ஸாம்பிள் தான் யதாச்ச அப்படின்னு இருக்கும் இல்லையோ அது வந்து கோமாயு சம்பாத அதோ மகாபாரதே இருக்கு அதுக்கு மேல லோச்சனத்துல இப்போ வந்து ரெண்டு ஸ்லோகத்தை கொடுக்கிறார் நல்ல ஸ்லோகம் அந்த இடத்துல ஸ்மசான அவதீர்ணம் ஸ்மசான அவதீர்ணம் புத்திர தாகார்த்தம் உத்தியோகினம் ஜனம் விப்ரலப்தும் கிருத்ரஹா திவா ஷவ ஷரீர பக்ஷணார்த்தி சீக்கிரமேவ அபசரத யூயம் இத்தியாக புத்திர தாகார்த்தம் உத்தியோகினம் ஜனம் பிள்ளைய வந்து எரிப்பதற்காக ஒரு மனுஷன் அதாவது குழந்தை செத்து போயிட்டான் அவனை வந்து எரிக்கிறதுக்காக ஸ்மசானத்துக்கு வந்திருக்கான் ஸ்மசான அவதீர்ணம் ஸ்மசானத்துக்கு வந்து சேர்ந்திருக்கான் ஒரு ஜனகா அவனுக்கு வந்து புத்திரனா எரிக்கணும்னுட்டும் அவன் இப்ப பிரயத்தனம் பண்றான் அவனை வஞ்சிப்பதற்காக திப்ரலப்தும் அவனை வந்து ஏமாத்துவதற்காக கிருத்ரஹா ஒரு கழுகு என்ன பண்றதுன்னா திவா ஷவ ஷரீர பக்ஷணார்த்தி கழுகு வந்து கார்த்தால அஹ் அது வந்து கார்ப்ஸ சாப்பிடும் வெரஸ் ஒரு கோமாயுங்கிறது இது நரி ஓநாய் அந்த ஓநாய் வந்து ராத்திரியில சாப்பிடக்கூடியது ராத்திரியில சஞ்சாரம் பண்றது அதனால நீ போகாத இருந்து இன்னும் கொஞ்ச நேரம் அழுங்கும் இந்த கிருத்ரமா என்ன எல்லாரும் வந்து இந்த இந்த மாதிரி இந்த ஸ்மசானத்துல ஒரே பயமா இருக்கும் எங்க பார்த்தாலும் எலும்பு கூட இருக்கு இந்த மாதிரி இடத்துல நீங்க இருப்பேளான்னு அது சொல்ல போறது கலும் உங்கோன்னுட்டு கிருத்ரம் சொல்லு சீக்கிரமே அபசரத சீக்கிரமா நீங்க அப்படின்னு அப்படின்னு இருக்க கேக்குறது அலம் ஸ்தித்வா கோமாயு சங்குலே கங்கால பகலே கோரே சர்வ பிராணி பயங்கரே போரு அலம் ஸ்தித்வா பூர் நின்னது இந்த ஸ்மசானத்துல அஸ்மின் ஸ்மசானே இங்க போய் நிக்காதேங்கோ ஏன்னா இங்க ஏராளமான கிருத்ர கோமாயு சங்குலம் எங்க பார்த்தாலும் நரியும் கழுகுமா நின்னுக்கு எப்படா இந்த சவத்தை சாப்பிட்டுடலாம் அப்படின்னுட்டு கங்கால பகலே கங்காலம்னா அந்த எலும்பு கூடு கூடு ஏராளமாக இங்க இருக்கக்கூடியது கோரே ரொம்ப பயங்கரமா கோரமா இருக்கு பார்க்கறதுக்கு அப்படியே அறுவருப்பா இருக்கு சர்வ பிராணி பயங்கர எல்லா ஜீவராசிகளுக்கும் பயத்தை கொடுக்கக்கூடிய இந்த ஸ்மசானத்தில் அலம் சித்வா நிக்காத ஆனா அதனுடைய ஒரு இது என்னன்னா தனக்கு வந்து ஆகாரம் போனோங்கிறதுக்காக அது பேசுறது அது அந்த கழுகு அதுக்கு மேல நச்ச இஹ ஜீவிதா கஷ்டித்து கால தர்மம் உபாகதா எவர் இங்க வந்தவன் எவனும் திருப்பி வந்தான் திருப்பி பழச்சான் உயிர் பழச்சாங்கிறதே கிடையாது இப்படிதான் நச்ச ஈக ஜீவிதா கஷ்டிது காலதர்மம் உபாகதா இங்க வந்து உயிரோட இருக்காங்கிறதுனால எவனும் வந்து கால செத்து போகாம இல்லைங்கிறது கிடையாது கிடையாது பிறந்தவன் எல்லாரும் ஒரு நாளைக்கு செத்து போகத்தான் போறான் பிரியோவா எதிவாத்வேஷியா பிராணி நாம் கதிரீத்ரிஷி யோ எனக்கு பிரியமானவன் இவன் உயிரோட இருக்கணுமேன்னா இருக்கணுங்கிற அவசியம் இல்ல இவன் துவேஷ்யன் இவன் அழிஞ்சு போகணும் இன்னிக்கே அப்படின்னு நினைச்சா கூட அழிய மாட்டான் இதுதான் பிராணிகளினுடைய கதி கிளாஸா இருக்கும் அந்த அந்த செக்ஷன் வந்து ஒரு ஒரு சர்க்கம் பூரா இருக்கு மகாபாரதத்துல அது சொல்லிண்டே வரும் என்ன பிரயோஜனம் ஜீவிதம் உசுர உயிருன்னு வந்துருத்துன்னா சாதானே போறோம் ஒருத்தன் இதுக்கு போய் நீ நின்னுண்டு அழுதுண்டு என்ன பிரயோஜனம் அப்படின்னு வந்து அந்த இது சொல்லும் கிருத்ரஹா இத்தியாதி அவோச்சத்து அந்த கழுகு பேசறதான் கோமாயுஸ்து அடுத்தது நிஷா நிஷா உதய அவதி அமி திஷ்டந்து ராத்திரி உதயமாகும் வரையில் இவர்கள் இருக்கட்டும் அப்பதான் இந்த கழுகுக்கு ராத்திரி தெரியாது கண்ணு தெரியாது அது கழுகுக்கு வந்து ராத்திரி சாப்பிட போறது இல்ல கிருத்ராத்து அபகிருத்திய இந்த கழுகினிடமிருந்து பிடுங்கி அகம்பக்ஷி அபக்ஷிஷ்யாமே நான் சாப்பிட்டு விடுறேன் அதுக்கு ராத்திரியில கண்ணு தெரியும் அதனால அது சாப்பிட்டுரும் அப்படிங்கிற அபிப்பிராயத்துல இந்த கோமாயுகு நரி அல்லது ஓநாய் என்ன ஒரு பிராணி இருக்கோ அந்த பிராணி பேசுறது இப்போ அடுத்தது அது என்ன சொல்றதுன்னா ஆதித்யோயம் ஸ்திதோ மூடாகா சிநேகம் குருத சாம்பிரதம் சூரியன் இருக்கிற வரையில் உங்க சிநேகத்தை காமிங்கோ ஆதித்யோயம் ஸ்திதா சூரியன் இருந்துருக்கு ஹே மூடாகா முட்டாள்களே உங்க பிள்ளைக்கு காமிக்க வேண்டிய ஸ்னேகத்தை நீங்க காமிங்கோ இப்பவே இருட்டு படுத்துனா எங்க இருந்து தெரிய போறது அதுக்கப்புறம் பகு விக்ன முகூர்த்தா ஐயம் ஜீவேதபி கதாச்சன அவரு உஷுரோட வந்துடலாமோ இல்லையோ இந்த முகூர்த்தம் அப்படிப்பட்ட வேலை இது அது என்ன ஒரு சாமர்த்தியமா பேசுறது பாருங்கோ பகுவிக்னஹா முகூர்த்தா அயம் இந்த முகூர்த்த நேரம் வந்து ரொம்ப ஒரு விக்னத்தோட இருக்கக்கூடியது அதனால ஒருவேளை உசுர் வந்தாலும் வந்துரும் நீங்க மட்டும் கிளம்பி போயிட்டேனா ஆனால கூடவே இருந்துருந்தோ அப்படிங்கிறான் அது மாத்திரம் அல்ல அந்த குழந்தைய வர்ணிச்சு அவன் சொல்றான் பாரு அவன் கணக்க வர்ணாபம் பாலம் அப்பிராப்த யவ்வனம் பாரு குழந்தைய பாரு அப்பிராப்த யவ்வனம் இன்னும் அதுக்கு எவ்வன பருவம் கூட வரல பருவத்துக்கே வராத ஒரு குழந்தை கணக்க வர்ணாபம் தங்க கலர்ல இருக்கு இந்த குழந்தை இந்த கழுகுனுடைய வாக்கியத்தை வச்சுட்டு நீ இந்த குழந்தைய விட்டுட்டு போறேங்கிறியே அப்படிங்கிறது சாமர்த்தியம் பாருங்க கிருத்ரவாக்கிய கதம் பாலாக தக்ஷத்வம் அவிஷங்கிதா பாலாகங்கரிச்சு குழந்தைகளை நீ எப்படி நீ வந்து அந்த இடத்துல பாலாகாங்கரிச்சு ஒண்ணுமே புரியாத குழந்தை மாதிரி இருக்கே நீங்கள்லாம் உங்க குழந்தைய நீங்க வந்து எப்படி விட முடியும் இந்த கழுகனுடைய வார்த்தை பேச்ச கேட்டு இப்பசன்டா இருக்க எதையுமே பயப்படாத அவிசங்கிதாக அது சொல்றதேன்னுட்டும் அது பேச்சுப்படி நீங்க கிளம்பிடாதீங்க அது சாப்பிட்டுரும் ஒரு வேலை எழுந்தாலும் எழுந்துக்கலாம் அதனால இருந்து வெயிட் பண்ணி பார்த்துட்டு போங்க பொழுது சாயிர வரைக்கும் சூரியனோ இருக்கான் அது வரைக்கும் உங்களுடைய சினேகத்தை நீங்க காமிக்கலாமா இல்லையோ அப்படிங்கிறது இது எல்லாத்தினுடைய அபிப்ராயம் என்னன்னா சஜ அபிப்பிராய சாந்தரசேவ சாந்தரச ஏவ பரிநிஷ்டிதாம் பிராப்தா உயிர் இருக்கிற வரைக்கும் அந்த சங்கரர் சொல்ற மாதிரி யாவத் பவனோ நிவசதி தேகே தாவத் பிரிச்சதி குஷலம் கேஹே எப்படி இருக்கேன்னு மனுஷா கேட்பா போயிடுத்துனா உசுர் அந்த சரீரத்தை விட்டு போயிடுத்துன்னா பணம் கிடக்கிறதுன்னு தான் சொல்றேன் அப்போ உடனே வைராக்கியம் வந்துருமோ இல்லையோ நமக்கு எந்த இடத்துலயும் ஒரு 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 பற்றுதலே இல்லாத ஒரு தன்மை வந்துடும் அதனால்தான் இந்த இந்த கிருத்ர கோமாயு சம்பாதாதோ மகாபாரதே மகாபாரதத்துல இந்த ஆனா கடைசியில என்ன ஆகும்னா ரெண்டு பேருக்கும் இல்லாத பகவான் வந்து பார்வதி சொல்லி சிவன் வந்து பிராணனை கொடுத்துருவா அதுதான் அங்க முடிவு வந்து நன்மையா முடிஞ்சிடும் அது ரெண்டு பேருக்கும் பகவான் வந்து ரெண்டு பேரையும் வஞ்சிக்கவே மாட்டார் அவளுக்கும் வந்து ஒரு 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 வேற இடத்துல இது ஒருவர் அவைகளுக்கு இந்த வந்து இது குழந்தையு அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைக்கு ஒரு உயிரை கொடுத்துருவார் அது ஏன்னா எனக்கு எப்பவுமே அது ஒரு என்னடா இப்படி டிப்ரெசிங்கா இருக்கே இந்த ஒரு இன்சிடென்ட்னு எனக்கு தோணும் அதனால படிச்சேன் அதே இப்ப இது வந்து பிரபந்தத்துல அஹ் சப்தசக்தி மூலமா அர்த்த சக்தி மூலமா இருந்தாலும் சம்லக்ஷ கிரம வியங்கத்துல உங்களுக்கு வந்து கடைசியில போய் முடியறது இது பேசுற பேச்ச நம்ம கேட்டோம்னா இந்த கிருத்ரமோ இதுவோ அஹ் அமும் கனக வர்ணாபம் பாலம் அந்த எல்லாம் பாக்குறச்சே ரொம்ப ஆசையா வாத்சல்ய ரசத்தை கொடுக்கற மாதிரி இருக்கு ஆனா என் ரிசல்ட் என்னன்னா சாந்த ரசத்துலதான் வைராக்கியத்துல முடியறது நம்ம உயிரோடு எதுவுமே இங்க நிலச்சி இல்ல அப்படிங்கறது நான் அந்த அந்த ஜெகதாம அனித்தியத்துவத்தை நமக்கு காமிக்கிற மாதிரி இருக்கு இந்த சம்பவம் பூரா படிக்கிறச்ச அதுதான் முக்கியம் அது நமக்கு அந்த சாந்தரசத்துக்கு வெஞ்சகமா ஆயிடுறது இந்த குருத்ர கோமாயு சம்பாதம் உம் ஜோரா இருக்கும் அடுத்தது காரிக்க சுத்திங் வச்சன சம்பந்தை ததா காரக சக்தி தெரியலையோ இப்ப அந்த கிறித்தித்தமாச சுப் திங் வச்சனம் சம்பந்தம் இவைகளினாலும் ததா அவ்வாறே காரகத்தினுடைய ஒரு சக்தி காரகங்களினுடைய சக்திகள்னாலையும் கிருத்து கிருதந்தம் தத்திதம் சமாசம் இவைகள்னாலையும் அலட்சியக் கிரம வியங்கயா எனும் அந்த ரசம் அதெல்லாமே உங்களுக்கு வியங்கயமா தெரிகிறது தியோத்தியகா இவைகள்னாலும் அறியப்படுகிறது அப்படிங்கிறச்சே என்ன ஆறுது இவைகள் எல்லாமே உங்களுக்கு வியஞ்சகமாக இருக்கு சோ இவைகளும் உங்களுக்கு வஞ்சகமா ஆறுது சுப்பு திங் சுப்புங்கறச்சேம் சுபந்தம் திங்கந்தம்னு சொல்றோம் சுப்புங்கிறது என்னன்னா அவுஜஸ் அம் அவுட்ஷஸ்

வெறும் பகுவச்சனமா இருக்கலாம் அல்லது திவித்தியா விபக்தி பகுவச்சனமா இருக்கலாம் இந்த மாதிரி உங்களுக்கு ஒவ்வொன்று ஒரு எஃபெக்ட பொறுத்து இருக்கு ஸோ சொப்பு வந்து வெறும் விபக்தி திங்கங்கரைச்சு நம்ம ஆஹ் வர்போட சஃபிக்ஸ் அதெல்லாம் சிப்தஸ் ஜி அஹ் வஸ்மஸ் அப்படின்னுட்டு ஆத்மனேபதி சஃபிக்ஸ் பரஸ்மேபதி சஃபிக்ஸ் அந்த திப்புங்கிறத போட்டாதான் பூங்கிறது பவத்தின்னு மாறுறது பூ அ தி மாறுறது அது அப்ப அந்த திங்குக்கும் உங்களுக்கு வியஞ்சகம் இருக்கு எந்த திங் சஃபிக்ஸ யூஸ் பண்றா அப்படிங்கிறதுக்கும் வியஞ்சகம் இருக்கு சோ சுப்புங்கிறது நவுன் சஃபிக்ஸ் சப்தத்தினுடைய பிராதிபதிக்கத்துக்கு பின்னாடி போடக்கூடிய பிராதிபதிக அந்தே உபயுக்தாக பிரத்யாகா சுப்பிரத்தியாக தாத்து அஹ் அங்கே உபயுக்தாக பிரத்யாக திங் பிரத்யாக உங்களுக்கு அதுக்கப்புறம் வச்சனம் கரைச்சு பிர ஏகவச்சனமா துவிவச்சனமா பகு அப்படிங்கிறது ஆஹ் இது எல்லாத்துக்கும் ஒவ்வொன்னா பின்னாடி சொல்ல போறார் அதனால நம்ம அங்க பாத்துக்கலாம் இது எல்லாத்துக்கும் இது எல்லாத்துக்கும் உதாரணமாக ஒரே ஸ்லோகத்தை தான் சொல்ல போறார் இப்ப இதுக்கு வார்த்திகத்தை பார்ப்போம் அலட்சியக்ரமஹா துவனேஹே ஆத்மா ரசாதிகி சுப் சோ அலக்ஷக்ரம வியங்கமான துவனி அஹ் அந்த துவனியினுடைய ஆத்மாவா இருக்கக்கூடிய ரசம் இவைகளினாலும் தெரிகின்றன வியங்கியமாக தெரிகின்றன எவைகள் சுப் விசேஷைஹி திங் விசேஷைஹி வச்சன விசேஷைஹி சம்பந்த காரக சக்தி கிருத் விசேஷைஹி சமாசை இந்த தியோத்திய அந்த காரிக்கையில இருந்து எடுத்துக்கணும் இந்த இங்க சங்கரிச்சு இந்த பாருங்க சமாசை அந்த காரிக்கால இருக்கும் இல்லையோ அதுக்கு வந்து அடுத்த லைன்ல சொல்ற சப்தாத்து நிபாத்த உபசர்காலாதிபிஹி பிரயுக்தை திருஷ்யதே திருஷ்யதேங்கிறதுனால நிபாத்தம் தூ இந்த மாதிரி கூட இருக்கலாம் அந்த தூ இல்லன்னா வை ஹி இதெல்லாம் கூட நமக்கு வந்து தியோதகமா ஆகலாம் இது வியஞ்சகமா ஆகலாம் காலம் இருக்கலாம் எந்த காலத்தை குறிக்கிறார்னு இருக்கலாம் கிரீஷ்மத்துவா இருக்கலாம் இல்லைன்னா வசந்த ருத்து இல்லைன்னா மத காலம் இந்த மாதிரி காலங்கள் கூட நமக்கு உபசர் கூட நமக்கு இருக்கலாம் அது எல்லாத்துக்கும் ஒரே எக்ஸாம்பிளா எடுக்கிறார் ஞக்காரோ ஹயமேவெரய திராபியசோ தாபசியராட்சசுலம் ஜீவத்தியோராவண திதி தி சக்கரஜிதம் பிரபோதிதவதும்பர்ணகிராமிகா விலுண்டன விர்தோச்சூனேபிஜை கிளாஸ் ராவணன் சொல்ற ஸ்லோகம் இது எனக்கு முதல்ல விரும்புனா அர்த்தத்தை சொல்லிடுறேன் அதுக்கப்புறம் நம்ம வந்து கீழே வியாக்கியானத்தை தான் பாக்கணும் அதுக்கு லோச்சனத்தை சரியா சோ அயம் அயமேவ மே நெக்காரகா இதுவே எனக்கு ஒரு நெக்காரகான இழிவு எனக்கு இது ஒரு பெரிய இழிவு என்ன எது அரையஹா எனக்கு வந்து இத்தனை எதிரிகள் ஒரு எதிரியே எனக்கு இழிவு இதுல வேற அறையாகான பகுவச்சனத்துல போட்டுட்டார் அதுல இருந்து உங்களுக்கு தெரியறதோ இல்லையோ அந்த வச்சனம்ங்கிறது நமக்கு வந்து அவனுடைய ஒரு வீரரசுக்கு நமக்கு தெரிவிக்கிறதுன்னு ஆயிடுதா இல்லையா அறை எனக்கு முதல்ல மே அப்படின்னு ராவணன் சொல்லிக்கிறான் ராவணன் எப்பேற்பட்டவன் அந்த இடத்துல வந்து இந்திராதிகளையே ஆட்டி நடுக்கு நடுங்க வைத்த ஒரு ராவணன் அப்படிங்கறத அந்த மேல நம்ம எடுத்துக்கணும் எனக்கா அப்படின்னு அது அப்புறம் வருது சோ விட்டுருவோம் அதுக்கு முன்னாடி அவனோட சமய கட்டுல அக்னி வந்து உக்காந்துட்டு இருக்கான் பயந்துண்டு அந்த மாதிரி உங்களுக்கு வந்து அவன் எல்லாரையும் பயமுறுத்தி வைக்கிறவனுக்கு ஒரு எதிரியே இழிவு இதுல வந்து பல எதிரிகள் வேறையான் எது அரையஹா அப்படின்னு பகுவச்சனத்துல போட்டான் ஆஹ் அரையகா அதுலயும் வந்து ஒரு வீரன் சூரன் தீரன்னு எந்தையாவது சொன்னாலாவது தேவல பத்ராபியசவு தாபசகாங்கிறார் தபசி நிரத்தகா எப்ப பார்த்தாலும் தபசுல உட்காந்துட்டு ஜடாமுடி எதரிச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு தாபசனா எனக்கு எதிரியா வரணும் அது இல்ல சோ அபி அந்த தாபசனம் அத்திரைவனிகிராட்சச குலம் இங்கே நான் இருக்கிற இடத்துக்கே வந்து நான் அவனை போய் அவன் எங்கேயோ கொல்றாங்கிறது கிடையாது நான் இருக்கிற இடத்துக்கு வாக்கிங் இன் டு த லயன்ஸ் டென்னம்பா அந்த மாதிரி சிங்கத்தினுடைய குஹைக்குள்ளயே நுழைஞ்சு இவன் வந்து சண்டை போடுறானா அத்தையவ வெறுமன சண்டை போடல என் குலத்தையே நான் அழிக்கிறான் ராட்சச குலம் நிஹந்தி ராட்சச குலம் அதுலயும் வெறுமன ஹந்தி இல்ல நிஹந்திங்கிறாரு நிஷேஷேண ஹந்தி அதுல உபசர்க்கம் வேற கூட விடாம விழாமே இல்லாம ஒரு இது கூட இருக்காத அப்படின்னு கர்ப்பசையாம் கதோவாம்பாம் அஸ்வத்தாமா அந்த மாதிரி ஒருத்தரை கூட மிச்ச மீதி இல்லாமல் நிகந்தி நிஷேஷையேன ஹந்தி ராட்சச குலம் இதெல்லாம் பாத்துட்டு அஹோ அப்படின்னு அந்த அந்த அஹோங்கிற ஒரு இது இருக்கே சப்தமே ச இதெல்லாம் பார்த்துட்டு இவன் உஷரோட இன்னும் இருந்துருக்கான் பாருங்க அந்த இடத்துல வந்து ஜீவதி அப்படின்னு லட்லக்காரத்துல போட்டுருக்கார் பாருங்க இன்னமும் உயிரோட இருக்கேனே நான் போயிருக்கணுமா இல்லையா என்னைக்கியோ தூக்கல மாதிரி தொங்கிருக்கணுமா இல்லையா அவன் ராமன் வந்துட்டான்னு தெரிஞ்ச உடனே ஏன் இவர வந்து அங்க போயிருக்கணும் அந்த மாதிரி ஒரு பர்சனாலிட்டி ராவணன் அது ஜீவத்தியகோ ராவணா அதுக்கப்புறம் வந்து என்ன என்னமோ இந்த மேகநாதன் அவனுக்கு வந்து கொடுக்காத பிள்ளைக்கு இந்திரஜித்துன்னு அவனுக்கு பேர கொடுக்கிறார் திக் திக் சக்கரஜிதம் அந்த சமாசத்துல இந்திரனை ஜெயித்தவன்னு அவனுக்கு வந்து ஒரு பெயர் வேற வாங்கிருக்கான் அவனு திக் திக்னா சீச்சு அவனும் வேஸ்ட் பிரபோதித்தவதா கும்பகர்ணேன கிம் வா அதனால மாத்திரம் என்ன ஆக போறது கும்பகர்ணனை எழுப்பினத்துனால இப்ப என்ன ஆக போறது அப்படிங்கிறான் அதை தவிர அதை தாண்டி கிம் ஏபிஹி புஜைஹிங்கிறான் தன்னுடைய இருபது தோள்களை பார்த்துட்டு அவன் சொல்றான் இது வந்து வீணா அப்படியே உப்பி போயிருக்கான் உச்சூனம் எதனாலன்னா ஸ்வர்க கிராமட்டிகா அந்த இடத்துல அந்த பிரத்யகங்கள் எல்லாம் உங்களுக்கு வந்து இது கிராமம் கிராமடிகி கிராமட்டிகா அப்படின்னா ஒரு குக்கிராமம் ஸ்வர்க்கம்ங்கிற ஒரு பெரிய ஸ்தலத்தை ஒரு குக்கிராமம் போல விழுண்டனை அதை வந்து அப்படியே நசிச்சுட்டான் அதனால இவ இவனுக்கு இப்ப ஜிம்முக்கு போயி மசில்ஸ் எல்லாத்தையும் வந்து இப்ப தேத்திக்கிற அளவு அப்படியே பைசெப்சும் இதுவும் வச்சுக்கிறதுக்கு ஜிம்ல போய் எக்ஸசைஸ் பண்ணணும் இங்க இவனுடைய எக்ஸசைஸே என்னன்னா சொர்க்கமாங்கிற கிராமத்தை போய் மறுபடியும் மறுபடியும் சண்டை போட்டுட்டு வருவான் பொழுதுபோல என்ன இவனுக்கு எக்ஸசைஸ் வேணும்னா அங்க போய் ஒரு நாலு பேரை சண்டை போட்டு வருது அதனால வீணா என்னுடைய புஜங்கள் வந்து அப்படியே உச்சு உப்பி போயிருக்கான் இந்த புஜங்கள்னால இப்ப என்ன கிம் புஜை இப்படி வந்து நான் இருக்கிற இடத்திலேயே வந்து கொல்றானே சிவத்தியோர் அந்தல இருக்கக்கூடிய ஒவ்வொரு வேர்டும் ஒவ்வொரு பிரத்யமும் நமக்கு வந்து வியஞ்சகமா ஆறுது அத்தனை விஷயத்த நமக்கு கொடுக்குற இப்ப இதுல இவரே சொல்ல போறார் ஜஸ்ட் லோச்சனம் படிச்சுட்டு அதுக்கப்புறம் ஆக்சுவலி மேல படிச்சுட்டு கூட லோச்சனத்துக்கு திருப்பி வரலாம் அத்திரி ஸ்லோகே பூயசா சர்வேஷாமேவ் சர்வேஷாப்பி ஏஷாம் ஸ்புடமேவ வியஞ்சகத்துவம் இந்த இந்த ஸ்லோகத்துல வந்து எல்லாத்துலயும் உங்களுக்கு வந்து வியஞ்சகத்துவம் இருக்கு தத்த மேரையா இத்தனை சுப் சம்பந்த வச்சனாம் அபிவியஞ்சகத்துவம் இல்ல ஆக்சுவலி லோச்சனத்தை படிச்சுடலாம் லோச்சனம் படிச்சுட்டு போறது பெட்டர் ஏத்தது பவத்தின் இருக்கோ இல்லையோ இந்த இடத்துல இருந்து படிக்க போறேன் ஏதது உத்தம் பவதி வர்ணாதிபிஹி பிரபந்தாந்தை வர்ணத்திலே இருந்து ஆரம்பிச்சு பிரபந்தம் வரையில் சோ வர்ணம் பதம் வர்ணம் பதாம்சம் பதம் அதுக்கப்புறம் சமாசம் அதுல இருக்கக்கூடிய பல விஷயங்கள் அதுக்கு பிரபந்தம் வரையில் ஒரு பூ முழு டெக்ஸ்ட் வரையில் ஒரு காவ்யம் எடுத்துட்டோம்னா ஒரு ஸ்மாலஸ்ட் யூனிட் வந்து வர்ணம் அதனுடைய பிக்கெஸ்ட் என்டயர் டெக்ஸ்ட் இல்லையா அதுதான் யூனிட்ல இருந்து ஆரம்பிச்சு பிரபந்தம் வரையில் பிரபந்தாந்தைஹி சாக்ஷாத்வா ரசகா அபிவஜதே டைரக்டாவே நமக்கு வந்து ரசம் தெரிகிறது விபாவாதி பிரதிபாதன துவாரேன விபாவத்தை தெரிவிப்பதன் மூலமாக அல்லது விபாவாதி வியஞ்சன பரம்பரையாவா விபாவத்தையே வியஞ்சனம் பண்ற மாதிரி இருக்கலாம் அல்லது விபாவத்தை தெரிவித்து நமக்கு விபாவத்து தெரிவிக்கும் மூலியமாக ரசத்தை தெரிவிக்கலாம் இல்ல நமக்கு விபாவத்தையே தெரிவிச்சு அதுக்கு மேல ரசத்தையும் தெரிவிக்கலாம் தெரிவிக்கலாம் பந்தசிய பரம்பரையா உத்தம் சோ இதுதான் வந்து உங்களுக்கு பிரசங்கத்துல சுப்பு திங்கு இதெல்லாம் பார்ட்ஸ் இருக்கு ஒவ்வொரு ஒரு ஸ்லோகத்துக்குள்ளேயே இதெல்லாம் கூட வியஞ்சகமா ஆகலாம் அப்படிங்கிற அதுனா தூ வர்ணபதாதீனாம் உச்சதே இது அபிஜ்மான திருஷ்யம் திருஷ்யே இத்ததௌ வாக்கிய அதாஹாரிய விபாதிவியஞ்சனைய பாரம்பரிய ரூபா அது வரைக்கும் வேண்டாம் நமக்கு மம அரைய இன் இருக்கு இருந்து ஆரம்பிக்கிறேன் சோ மம சித்த ராவணன் என்ன சொல்றான் மம மே அரையங்குறோம் ஸ்லோகத்துல எனக்கு சத்ரு சேவித்த எனக்கு எதிரி இருக்கிறதுங்கிறதே சரி கிடையாது இது சம்பந்த அனௌச்சித்யம் குரோத விபாவம் வனக்தி அந்த எனக்கு வந்து குரோதத்துக்கு விபாவமாக இருக்கக்கூடியது தெரியறது சோ இது வந்து மோர் ரசத்துக்கு உண்டானதாக வந்துடுறது சம்பந்த அனௌச்சித்யம் சத்ருவுக்கும் எனக்கும் ஒரு சம்பந்தம்ங்கிறது இட் இஸ் கம்ப்ளீட்லி அனௌச்சித்யம் அதனால கோபம் வந்துடுறதுதான் அவனுக்கு குரோதத்துக்கு ரூபமா ஆயிடுறது அந்த அனௌச்சித்யமுங்கிறது விபாவமா இருக்கு அரையக அந்த எதிரிகள் அந்த எதிரிகளோட எனக்கு வந்து ஒரு சம்பந்த அனௌச்சித்தியம் இருக்கிறதுனால இது குரோதத்துக்கு எனக்கு வந்து இருப்பிடமா இவ ஆயிடுறா அப்படிங்கிற ஒரு விஷயம் எனக்கு வியங்கியமா தெரியறதுங்கிற அது என்னத்தினால அரையஹா இது பகுவச்சனம் அதுக்கப்புறம் அரையத்தினாலும் அதுதான் வந்து கொஞ்சம் முன்னும் பின்னும் போயிட்டு இருப்பேன் நீங்க பாத்துக்கணும் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா மே அரையகாங்கிற சுப் சம்பந்த வச்சனாமு இருக்கு இந்த இடத்துல சுப்பு சம்பந்தம் சுப்போட இருக்கக்கூடிய ஒரு சம்பந்தம் அதுக்கப்புறம் வச்சனம் இது ரெண்டுமே மே இயதரையானால நமக்கு தெரியறது அததான் லோச்சனத்துல இப்படி கிளீனா விவரிச்சு போட்டிருக்கார் மே அப்படிங்கிற இடத்துல சம்பந்தத்தினுடைய அனௌச்சித்தியம் இருக்கு அரையகாங்கிற இடத்துல பகுவச்சனம் இருக்கு ரைட்டா ஆஹ் சோ தத்தாபி அசௌ தாபசகா இத்தியத்திர தத்தித நிபாத்த வெறும்னு சொல்லிடுறார் அவர் தத்ராபி அசௌ தாபசா இந்த இடத்துல தத்தித்தமும் நிபாத்தமும் நமக்கு வெஞ்சகமாக இருக்கு அப்படின்னு சொல்லிடுறார் இது எப்படி வெஞ்சகமாக இருக்கு எது இந்த இடத்துல தத்தித்தம் எது நிபாத்தம் அப்படிங்கறதுக்கு வியாக்கியானத்தை பாக்கணும் இப்போ லோச்சனத்துக்கு போகணும் அடுத்த பேஜ்ல லோச்சனம் இருக்கு அந்த லோச்சனத்துல தபா வித்தியதே எஸ்ய தபோ ஆஹ் சாரி பௌருஷ கதாஹீனத்வாத்து பௌருஷ கதாஹீனத்துவாத்துன்னு இருக்கிறோம் என்ன இருக்கு அங்க பௌருஷான்னு இருக்கோம் இல்ல இங்க வந்து ஒரு வேர்டு மிஸ்ஸிங்கா இருக்கு அதனால கேட்டேன் இங்க வந்து பௌருஷான் இருக்கணும் இருக்கு பௌருஷ கதா ஆஹ் சோ பௌருஷ கதாஹீனத்துவம் இல்லையா

மத்வர்த்தேன அபிவியக்தம்னு இருக்கு இந்த இடத்துல சோ பௌருஷ கதாஹீனத்துவம்னா என்ன இவன் வந்து ஒரு ஒரு அஹ் ஆண்மை அப்படிங்கறது அவனுக்கு இல்ல ஏன்னா அவன் வந்து ஒரு வில்ல எடுத்துட்டு சண்டை போடுறவன் கிடையாது எப்ப பார்த்தாலும் தபசுலியே இருக்கான் அப்படிங்கறதுனால அந்த வேர்டை நம்ம ஃபார்ம் பண்ணிருக்கோம் தாபசகான பண்ணிருக்கோம் தத்தித்தம் அந்த இடத்துல போட்டு அந்த தத்தித்தினால நமக்கு என்ன தெரியறதுன்னா இவன் வந்து ஒரு வில்ல எடுத்து சண்டை போடுறவன் கிடையாது கிடையாது அதுதான் தத்தித்தினால நமக்கு தெரியக்கூடிய வெஞ்சகம் அப்படி இருக்கிறவன் என்னோட என்னோட இதுக்கு லங்கிக்கு வந்து சண்டை போடுறான் அப்படின்னு அங்க வெங்கயம் அடுத்தது தத்ராபிங்கிற சப்தத்தினால நிபாத்தம் சொன்னாரோ இல்லையோ தத்தித்தம் நிபாத்தம் ரெண்டுத்துக்கும் இருக்குன்னு அந்த நிபாத்தத்துக்கு என்னாச்சு தத்ராபி சப்தேன நிபாத்த சமுதாயின அத்தியந்த அசப அசம்பனீயத்துவம் துளிக்கூட கூட அறவே இது வந்து இம்பாசிபிள் அசம்பாவனீயம்ங்கிறச்சு என்னால நினைச்சு கூட போக்க முடியலங்கிற மாதிரி சொல்றான் தத்ராபி அதுல கூட இவன் தாபசனா என்னால நினைச்சு கூட பார்க்க முடியலையே இதெல்லாம் நம்ம வாய் வார்த்தையா சொல்லிடுறோம் ஆனா ஸ்லோகத்தினால நமக்கு வந்து ஸ்லோகத்துல டைரக்டா வாய் வார்த்தையா சொல்லல இத நம்ம புரிஞ்சுக்கிறோம் எதுல இருந்து புரிஞ்சுக்கிறோம் தத்ராபிங்கிற வேர்டுல இருந்து புரிஞ்சுக்கிறோம் எத்தனை விஷயங்கள்ல உள்ள போடுறா பாருங்க அந்த இடத்துல இல்லையா மத் கர்திருக்கா எதி ஜீவன கிரியா ததா ஹனன கிரியா தவதனுச்சிதா என் தசியம் ச சக கர்த்தா அபிஷப்தேன மனுஷ்ய மாத்திரகம் அப்படிங்குற நான் உயிரோட இருந்துருக்கேன் என்ன கொல்றதுங்கிறது எவ்வளவு ஒரு இந்த மாதிரி வந்து ராட்சசர்களை கொல்றதுங்கிறது எவ்வளவு ஒரு அனுச்சிதமான காரியம் அதுவும் இவன் வெறும் ஒரு மனுஷன் தானே இந்த மனுஷியன்ங்கிறவன் ஒரு கர்த்தாவா இருந்துண்டு ஜீவதி ராவணன் ஜீவதி சதி ராவணன் உயிரோடு இருக்கும் பொழுதே இவனால எப்படி வர முடியும்ங்கிறது அந்த அபிங்கிற சப்தத்தினால தெரியறதுங்கிற தத்ராபி அது வெறும் மனுஷியனா ஸ்வர்க்கத்தைனா நான் வந்து ஜெயிச்சான் அந்த அதெல்லாம் அங்க வந்து உள்ளர்த்தம் தாற்பயம் வச்சிருக்காரு அங்க வியங்கியமா அத்தைவ அத்தைவங்கிறதுக்கு வந்து அடுத்தது டெக்ஸ்ட்ல பாத்தேன்னா சோபி அத்தைவ நிகந்தி ராட்சச குலம் ஜீவத்தியகோ ராவணஹா இத்திர திங்கு காரக சக்தி நாம்னுட்டு சொல்லிடுறார் அதை வந்து லோச்சனத்துல எப்படி எக்ஸ்பிளைன் பண்றாரு மத அதிஷ்டிதா என் அதிஷ்டானத்துல இருக்கக்கூடிய ஒரு தேசகா கீழோ அதுதான் என்னுடைய ஒரு ஆளுமையில இருக்கக்கூடிய தேசமானதே அதுல வந்து மத மத அதிஷ்டிதா தேசகா அதிகரணம் அந்த இடத்துல உக்காந்துண்டு நிஷேஷேன ஹன்யமானதாயாக முழுமையாக அறவோடு மூலத்தோட கொ கொல்றதுங்கிறது ராட்சச பலம் ச கர்மா அங்க கர்மாவா சொல்லிருக்கிறது என்னன்னா ராட்சசர்கள ஒரு முழு கூட்டத்தை சொல்லிருக்கமான அசம்பத்தி துவன்யதே திங்காரக சக்தி பிரதிபாதகைஹி சப்தைஹி திங்ங்கிறது அந்த நிஹந்தி அப்படிங்கிற திங் நீங்கிறது உபசர்க்கம் காரகசக்திங்கிறச்சே அந்த ராட்சச பலம் நிகந்தி அப்படின்னு கர்மாவா சொல்லிட்டதுனால அவன் கொல்லணும்னு ஆசைப்பட்டு கர்மனா ஈப்சித்தம் யூஸ்வலி கர்த்தர் ஈப்சித்த தமம் கர்மாம்போம் கர்த்தா வந்து கொல்லணும்னு ஆசைப்பட்டு நேரம் வந்து கொல்றானே எதேச்சு அங்க நாலு பேர் இருந்தா நான் அடிச்சேன்னு அடிக்கலையா கர்மா என்னன்னா கொல்லறதுக்கு நான் வர்றது கர்மாவனுடைய டெபினிஷனே நம்ம வந்து வியாக்கரணத்துல பாத்தோம்னா கர்ம கர்த்தா வந்து கிரியையினால விரும்ப மிகவும் விரும்ப ஆசைப்படுகின்றது எதுவோ அதுதான் கர்ம சம்யா கொடுத்து திவித்தியால போடுறோம் ஆம் ரசம் ஈப்சித தமம் எனக்கு அதுதான் பான கிரியாக்கு அந்த மாதிரி இங்க வந்து ஹனன கிரியாக்கு ராமனுக்கு பிடிச்ச வந்து கொல்றான் என்னமோ வந்து போற வழியில இருந்துதே போற போக்குல அடிச்சேங்கிறது கிடையாது அங்க ராமனுக்கு ஈப்சிதம்கிறார் அதனால புருஷகார சம்பத்திகி புருஷகார அசம்பத்திகிங்கிற மாதிரி இருக்கு அசம்பத்திகி துய்தத்தத்தை அது எப்படின்னு தெரியல எனக்கு இல்லைன்னா இந்த ராட்சச பலத்தை குறித்து அவர்களுக்கு ஒரு புருஷன் புருஷகாரம் இல்லைங்கிற மாதிரி இருக்கலாம் எனக்கு அது புரியல அந்த இடம் விட்டுருவோம் இது வந்து ஒரு பெயிலியர் புருஷகார அசம்பத்தி ராவண விஷயத்தை ஆஹ் ராவணனோட விஷயத்துல அவன் ஆசைப்பட்டு விருப்பப்பட்டு இங்க வந்து அவன் கொல்றாங்கிறச்சு இத்தனை விஷயங்கள் ஏற்படுறது ராவணன் விஷயத்துல ஒரு ஒரு பெயிலியர் தான் குறிக்கிறதே தவிர இந்த திங்காரக்கத்தினால அப்படிங்கிற அடுத்தது வந்து இதி தூ அர்த்தாந்திர சங்கிரமித வாச்சியத்துவம் பூர்வமே வியாக்கியாத்தம் பண்ணுட்டார் இது இந்த இடத்துல வந்து அர்த்தாந்திர ராவணன்னு சொன்னாலே அவனுடைய ரௌதி இத்தி அழுதுண்டு பிறந்தான் மத்தவாளை வந்து அழ வைக்கிறான் எல்லாரையும் துன்புறுத்துறவன் இத்தனை விஷயங்களுக்கு போகிறதே தவிர சாதாரண ராவணஹா இத்தி நாமாக்கியா வெறும் லங்காபுரி ராஜாங்கிறது அர்த்தம் இல்ல அந்த இடத்துல வேற ஒரு அர்த்தத்துல ராமோஸ்வி சர்வம் சகேன்னு சொல்ற மாதிரி இந்த இடத்துல ஜீவத்யா ராவண ராவணன் இதை பார்த்துட்டு உயிரோட இருக்கானே அப்படிங்கிற அடுத்தது வந்து திக் சக்கரஜிதம்ங்கிற இடத்துல இத்தியாத ஸ்லோகார்த்தே கிருத்து தத்தித சமாச நாலுமே வந்துடுறதுங்கிற அது எப்படின்னா திக் திக் இபாத்திய சக்கரம் ஜிதவான் இது ஆகியாயிகா இயம் உபபத சமாசேன சக உபபத சமாசம் ஜோ திக்கு திக்குங்கிறது நிபாதம் அந்த இடத்துல சக்கரம் ஜிதவான் சக்கரனை ஜீத்தான் அப்படிங்கிற ஒரு கதையும் நமக்கு இங்க சேர்றது அது வந்து உப உபபத சமாசமா ஆகிறது அந்த இடத்துல உம் அதுக்கப்புறம் சககரதா ஸ்வர்க இத்தியாதி சமாசஸிய ஸ்வ பௌருஷ அனுஸ்மரணம் பிரதி வெஞ்சகம் அதுக்கப்புறம் கிராமட்டிகா அப்படிங்கிற இடத்துல சுவார்த்திக தத்தித்த பிரயோக ஸ்திரீ பிரத்தியம் வேற இது ரொம்ப அழகா இருக்கேன் நான் அதன நினைக்கவே இல்ல கிராமம்ங்கிறத கிராம ககான்னு வெறும் புல்லிங்க சப்தமா ஆயிடுறதான் அதுல வந்து கிராம டிக்கான்னு அதை வந்து ஸ்ரீலிங்கமா வேற போட்டதுனால இது ரொம்பவும் வந்து ஒரு ஒரு பௌமானத்துக்கே இடம் இல்லாத மாதிரி அத வந்து ட்ரீட் பண்றாராம் ஏளனமா இருக்கு இல்லையா ஏழனமா இருக்கும் அப்படின்னு இவர் வந்து கூட அதுல எக்ஸ்ட்ரா சொல்றன சப்தே வீங்கிற சப்தத்திற்கு நிர்தய அவஸ்கந்தனம் பிரதி வியஞ்சகத்துவம் லுண்டனம்னாலே வந்து மந்தனம் அதாவது ஒரு அடிக்கிறதுன்னு அர்த்தம் நாசம் பண்றதுன்னு அர்த்தம் இதுல விலுண்டனம்னா விசேஷன லுண்டனம்னா ஒரு துளி கூட அறவே தயவில்லாத அவன் வந்து காரியத்தை புரிஞ்சான் ரொம்ப ஹாரிபிள் காரியங்கள்லாம் அந்த சொர்க்கத்துல பண்ணிருக்கான் அதுக்கப்புறம் விருதாங்கிற சப்தமும் உங்களுக்கு நிபாத்தம் ஸ்வ ஆத்ம பௌருஷ விந்தா தன்னிடத்துல இருக்கக்கூடிய ஒரு பௌருஷத்தை அவன் வந்து விருதா சொல்றான் அதுக்கப்புறம் புஜைஹி இது பகுவச்சனையின இருபது புஜங்கள் வச்சுட்டு என்ன பிரயோஜனம்னு கேக்குறச்சு வெறும் பாரம் மாத்திரம் ஏதது இது வியஜ்யத்தை இது வெறும் ஒரு ஒரு பாரம்தான் எனக்கு பரவாயில்ல ஒரு பாரம் வெயிட்டு தூக்குற மாதிரிதான் இருக்கே தவிர இதனால ஒரு பிரயோஜனமும் இல்லைங்கிற எல்லாமே இதுல வந்து ஆஹ் உங்களுக்கு வியஞ்சகமா ஆகிறது சோ இத்தியாத ஸ்லோகார்தே கிருத்தித சமாச உபசர்கானம் அப்படின்னு ஏவம் விதசிய வியஞ்சக பூயஸ்துவேச்ச கடமானே இந்த மாதிரி பலவிதமான வியஞ்சகங்களுடைய நிறைவு பூயஸ்துவம்னா ஏராளம் இதை கொண்டு கடமானே சேர்க்கும் பொழுது சேர்க்கும் பொழுது காவ்யசிய சர்வ அதிசாயினி காவியத்திற்கு எல்லாத்தை காட்டிலும் ஒரு அதிகமான ஒரு அழகை கொண்டதாக பந்த சாயா அதனுடைய காவியத்தினுடைய எல்லாத்து காட்டிலும் ஒசத்தியா விளங்கக்கூடிய பந்த சாயா அதனுடைய ஒரு கட்டுதலின் அழகு மீலதி தெரிகிறது அத வந்து நம்மள வெறும் நெக்காரோகமேவ பலதரம் படிச்சிருக்கோம் அதை படிக்கிறதை விட இந்த மாதிரி சில விஷயங்களை எடுத்து எடுத்து காமிக்கறிச்சு அது இன்னும் அழகா இருக்கு ரொம்ப அழகா இப்ப வந்து விஞ்ஞானி படிச்சது வந்து சும்மா அப்படியே வெறும் ம் எக்கல படிக்கல சோ அது படிக்கிறச்சு நமக்கு இன்னும் நன்னா இந்த காவியம் வந்து அழகா இருக்கேன்னு நமக்கு வந்து கண்டறக்குற மாதிரி இருக்கு சமன்மீலதி சரியா